நாங்கள் இந்த காணொலியில் மொழித்திறன் சார்ந்த சில பயிற்சிகளை பார்க்கலாம் அதுக்கு முன்ன கல்விக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் காணொலிக்குள்ள செல்லலாம் முதலாவது கேள்வி சுந்தரம் தனது நண்பனுக்கு துன்பத்தில் நிச்சயம் உதவுவதாக கையடித்தார் இங்கு கையடித்தல் என்பது கைக்கு அடித்தல் கைலாக கொடுத்தல் கையை முறித்தல் உறுதி தருதல் எனவே இங்க வந்து நிச்சயம் உதவுவதாக கையடித்தல் போது இங்க கையடித்தல் என்பது உறுதி தருதலை வந்து குறிக்கும் மணலும் மணல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் எனவே மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை இங்கு குறிஞ்சி என்பது மலையும் மலை சேர்ந்த இடமும் முல்லை என்பது காடும் காடு சேர்ந்த இடமும் நெய்தல் என்பது கடலும் கடல் சேர்ந்த இடமும் எனவே பாலை என்பது இதற்கு சரியான விடை சுப்பிரமணியம் தனது அறுபதாவது வயது பூர்த்தியை மிக பிரமாண்டமாக கொண்டாடினர் இங்கு அறுபது வருட பூர்த்தி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மணி விழா வைர விழா பவள விழா அமுத விழா எனவே அறுபதாவது ஆண்டு மணி விழா என்று சொல்லப்படும் சிம் கார்ட் எனும் சொல்லின் தமிழ் வடிவம் ஜாது நகல் புலனம் காயலை செறிவட்டை மறைகாணி எனவே சிம் கார்ட் என்பது இங்கு செறிவட்டையை குறிக்கும் இன்ஸ்டாகிராம் எனும் சொல்லின் தமிழ் வடிவம் ஜாது கீச்சகம் வலையொலி படவரி அளாவி தடங்காட்டி இங்கு வந்து படவரி என்பது இன்ஸ்டாகிராம் என்பதை குறிக்கின்றது விழுமியம் என்பது அழியாத சிறப்பான உண்மையான தெளிவான இங்க விழுமிய அம்சங்கள்னு சொல்லி அது வந்து சிறப்பான என்பதை குறிக்கும் அறம் என்பதன் எதிர்கருத்து சொல் தர்மம் புறம் மரம் பரம் இங்க அறம் என்பதன் எதிர்கருத்து சொல் வந்து மரம் அகம் என்பதை எதிர்கருத்து சொல்லாம் வந்து புறம் ஆகவே இதற்கான சரியான விடை மரம் பங்கயம் என்பது அம்புயம் அல்லி மல்லிகை அலரி இங்க பங்கையம் என்பது தாமரியை குறிக்கும் எனவே தாமரையினுடைய வேறு பேராக இங்கே அம்புயம் என்பது காணப்படுகின்றது எனவே பங்கயம் என்பதற்கு அம்புயம் என்பது இங்கு சரியான விடை இலட்சியம் என்பதன் பொருள் ஜாது ஆசை குறிக்கோள் விருப்பம் எதிர்பார்ப்பு இலட்சியம் என்பது இங்கு குறிக்கோளை குறிக்கும் அரை மனிதன் என்பது பாதி மனிதன் அரைகுறை மனிதன் மதிப்பில்லாதவன் குள்ளமானவன் அரை மனிதன் என்பது இங்க மதிப்பில்லாதவனை குறிக்கின்றது பதினொன்று தொடக்கம் பதினைந்து வரையான வினாக்களில் பிழையான ஒரு சொல் உள்ளது பிழையான சொல்லை தெரிவு செய்க சமையல் கோர்வை உடைமை இறைச்சி இங்க வந்து கோர்வை என்பது பிழையான விடை கைம்மாறு திருவலை தேநீர் பயிற்சி இங்க திருவலை என்பது பிழையான விடை சுருட்டு தண்ணீர் ஆற்றங்கரை தேர்ச்சி இங்க சுருட்டு என்பது பிழையான விடை எண்ணெய் ஒத்தனம் எதுகை அரிவாள் இங்க ஒத்தனம் என்பது பிழையான விடை ஒத்தனம் ஒற்றனம் என்று வர வேண்டும் ஆகவே அது பிழையான விடை அடுத்தது நிச்சயம் நிலைமை சுற்றவாளி சிவப்பு இங்கு சுற்றவாளி என்பது பிழையான விடை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் ஐந்தையும் குறிப்பது ஐம்புலன் ஐம்பொறி ஐம்பூதம் ஐங்குணங்கள் இங்க ஐம்புலன்களை வந்து குறிக்கும் சக்கரம் தண்டு சங்கு தனு வால் எனும் ஐந்தையும் குறிப்பது ஐந்தாயுதம் ஐம்பொறி பஞ்சாயுதம் ஐம்புலன் இங்க பஞ்சாயுதம் என்பது இதற்கான சரியான விடை ஆண்களுக்குரிய நாட்குணங்களும் எவை ஆண்களுக்குரிய நாட்குணங்கள் வந்து அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி ஆகவே இதுக்கான சரியான விடை மூன்றாவது இன்று சக கூலி என்பதை புணர்த்தி எழுதினால் இன்று கூலி இன்றைய கூலி இட்டைக்கூலி கூலி இன்கூலி இங்க இன்று சக கூலி இட்டைக்கூலி கூலி என்பது இங்க சரியான விடை கரியன் என்பதை பிரித்தெழுதினால் கரிசகன் கருமை சக அன் கரிய சக அன் கரிய சக அயன் இங்க வந்து கரியன் என்பதை நாங்கள் பிரிக்கின்ற போது கருமை சக அன் என்று பிரியும் இலட்சம் கோடி அளவுடைய யாது இலட்சம் கோடி அளவுடைய நிதி வந்து சங்க நிதி கசகரணம் போடுதல் என்பது பந்தம் பிடித்தல் லஞ்சம் கொடுத்தல் தோப்பு கரணம் போடல் பெருமுயற்சி செய்தல் இங்க கசகரணம் போடுதல் என்பது பெருமுயற்சி செய்தலை குறிக்கும் ஏற்கனவே நாங்கள் மரபு துடைகளையும் அவற்றுக்கான இலக்கண விளக்கங்களையும் பதிவேற்றியுள்ளோம் எனவே அதை வந்து நீங்கள் காணொலி சென்று பார்த்து கொள்ளலாம் ஓகே அடுத்தது வந்து பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சொற்களை சேர்த்து கவி பாடுவது இங்கே அறம் பாடுதல் என்பதுதான் வந்து இதற்கான சரியான விடை பலாவின் உள்ளீடு சுளை என்பது போல அவரையின் உள்ளீடு வித்து சோறு பருப்பு அரிசி இங்கே வந்து அவரையின் உள்ளீடு பருப்பு ஆகும் பூட்கை என்பதன் பொருள் ஜாது செருக்கு ஜாப்பு கொள்கை சத்தியம் இங்க பூட்கை என்பது கொள்கையை குறிக்கும் எனவே இவைதான் இன்றைய கல்விக்குறளின் மொழித்திறன் சார்ந்த சில பயிற்சிகளாகும் மேலும் பயனடைய தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்விக்குறளுடன்.